அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே, பிப்ரவரி 14 மாசி 2, சுடுகாடு. உலகனைத்தையும் எரித்தான பிறகு எஞ்சியிருப்பவன் என்னுயிர் தலைவன். உணவை இடையராது எரித்து கொண்டிருக்கும் இவ்வுடலை சுடுகாடாக நான் உணரும் இயல்பை நீ எனக்கு கொடுத்தருள்வாயாக. கடவுள் சிந்தனையை வளர்ப்பதற்கு ஏற்ற இடம் சுடுகாடு. சுடலை பொடியும் சுட்டரித்த வெள்ளெலும்பும் அங்கு சிதறடைந்து கிடக்கின்றன. இப்பொழுது நாம் இருக்கும் நிலையில் முன்பொரு கால் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பிடிசாம்பலாய்விட்டனர். இப்பொழுது அவர்கள் இருக்கும் நிலைமைக்கு பின்பொரு கால் நாமும் போய் பிடிசாம்பல் ஆவோம். கோயில் சுடுகாடு, கொல் பொலித்தோ நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்புடி காஞ்சாடலோ. மாணிக்க வாசகர். இன்றைய சிந்தனையிலே சுவாமிஜி வைராக்கியத்தை தரும் ஒரு அரிய உண்மையை நமக்கு போட்டுகின்றார். அப்படி அவர் புகட்டுகின்ற அந்த உண்மை என்ன என்று பார்ப்போம். சுடுகாடு. சுடுகாடு என்பது நமக்கு தெரியும், இந்த மனித உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின் அந்த உடல் பிணம், பிரேத்தம், சடலம், அப்புறம் வீட்டில் இருக்க முடியாது. அதை கொண்டு போய் சுடுகாட்டில் எரித்து விடுகிறோம். இறந்த உடலை எரிப்பதற்கு உரிய இடம் சுடுகாடு. இப்போ இந்த சிந்தனையில் சுவாமிஜி 3 விதமான எரித்தலை பற்றி சொல்றார். 1, இறந்த உடலை எரிக்கின்ற சுடுகாடு என்று சொல்லுகின்ற மயானம், தகனம் நடக்கக்கூடிய இடம். 2, அவர் சொல்றார், சுட்டிக்காட்டுகிறார், நாம் சிந்திக்காத ஒரு விஷயம், நம்முடைய உடலே ஒரு சுடுகாடு என்கின்றார். அப்படியா, பார்ப்போம். 3, இந்த உலகம் முழுவதையும் எரித்துவிட்டு கடவுள் தன்னந்தனியாக ஆனால் ஆனந்தமாக இருக்கின்றார். 3 விதமான எரித்தல் நடக்கிறது இங்க, பார்ப்போம். இந்த சுடுகாடுன்னு நம்ம எல்லாரும் பயப்படக்கூடிய இடமா நினைக்கிறோம். சுவாமிஜி சொல்றாங்க, கடவுள் சிந்தனையை வளர்ப்பதற்கு ஏற்ற இடம் சுடுகாடு. சுடுகாட்டில் போய் நீ இருந்தீன்னா உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். என்னன்னா, இறைவனை பற்றிய எண்ணம் வந்துவிடும். சர்வ சாதாரணமாகவே அங்கு போன உடனே சுடுகாட்டிலே நமக்கு வாழ்வின் நிலையாமையை பற்றிய எண்ணம் வரும். ஆமாம், என்ன ஆடி ஆட்டம்தான், என்ன எல்லாம் ஓய்ந்து விட்டது, இப்போது என்ன மிஞ்சுகிறது, ஒரு பிடி சாம்பல் தானே என்கிற எண்ணம் வரும். அத்தகைய எண்ணத்தை தரக்கூடிய இடம் சுடுகாடு. அங்கே என்ன இருக்கின்றது, இந்த எண்ணத்தை தூண்டிவிடும்படியாக அங்கு என்ன இருக்கின்றது, சுடலை பொடியும் சுட்டெரித்த வெள்ளெலும்பும் அங்கு சிதறடைந்து கிடக்கின்றன. மனிதன் பார்த்து பார்த்து போஷித்து உணவை கொடுத்து அதுக்கப்புறம் அலங்காரம் எல்லாம் பண்ணி அழகழகான உடைகள் உடுத்தி மேலே என்னென்னமோ பூசி கீசி இப்படியெல்லாம் இவன் உடம்பை வளர்த்தானே, அந்த உடம்பு அக்னிக்கு இரையான பிறகு எஞ்சியிருப்பது எது, சுடலை பொடி. சுடலைனா சுட்டெரித்த பின், சுடலை பொடி சுட்டு எரித்த பின் எஞ்சியிருக்கின்ற சாம்பல். சுடலை பொடியும் சுட்டெரித்த வெள்ளெலும்பும், இந்த இறந்த உடல் பிணம் எரியும் பொழுது என்னாகிறது, தோல், நரம்பு, மாம்சம், கொழுப்பு, ரத்தம் எல்லாம் எரிஞ்சு போய் சாம்பலா கொஞ்சம் பிடி சாம்பலா குறைஞ்சிடுது. எலும்பு மட்டும் எரிந்த பிறகும் அப்படியே கிடக்கு. அதனால சுடலை பொடியும் சுட்டெரித்த வெள்ளெலும்பும் ஆங்கு சிதறடைந்து கிடக்கின்றன சுடுகாட்டிலே. ஆங்கு என்பது சுடுகாட்டை குறிக்கின்றது. இப்படி சுடலை பொடியும் சுட்டெரித்த வெள்ளெலும்புமாக ஆங்காங்கு கிடக்கின்றவர்கள் எல்லாம் யாருன்னா, இப்பொழுது நாம் இருக்கும் நிலையில் முன்பொரு கால் இருந்தவர்கள். அவர்கள்தான் இப்பொழுது பிடிசாம்பல் ஆகியிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தவுடனே நமக்கு என்ன புத்தி வரணும், இப்பொழுது அவர்கள் இருக்கும் நிலைக்கு, அவர்கள் இருக்கும் நிலை என்ன, சுடலை பொடியாகவும் சுட்டரித்த வெள்ளெலும்பாகவும் சிதறி கிடத்தல் தான் அவங்க நிலை. அப்ப இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிந்து விட்டால் இது எந்த செயலையும் செய்யாது, அது எரித்து விட வேண்டியது. அது சில பேர் புதைக்கிறாங்க, எரித்து விடுவது ஒன்றுதான், அதை செய்தாகணும். அந்த நிலைக்கு நாம் பின்பொருவுகால் போய் பிடிசாம்பல் ஆவோம். இதை யாரும் தவிர்க்க முடியாது. விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, பயப்படுகிறோமோ பயப்படவில்லையோ, எல்லாருக்கும் ஒரு காலத்தில் இந்த முடிவு வந்தாகும். இதுதான் சுடுகாடு.
இப்படிப்பட்ட சுடுகாட்டின் பிரயோஜனம் என்ன? நமக்கு அது உடல் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தி நிலைத்த இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. அதனால கடவுள் என்ன பண்ணிட்டாரா, சிவபெருமான் இந்த சுடுகாட்டையே தனக்கு கோயிலாக்கி கொண்டு விட்டார். இந்த கருத்தை சொல்லக்கூடிய மாணிக்க வாசகருடைய திருவாசக பாடல் ஒன்றை திருச்சாளல் என்ற பகுதியிலிருந்து எடுத்து போடுகின்றார் சுவாமிஜி. கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. சிவன் மீது பக்தி இல்லாத ஒருத்தி சிவனை கேலி பண்ணுவது போல சொல்லுகிறாள். உங்க சிவபெருமானுக்கு கோயில் எனது சுடுகாடு. சரி, போட்டுக்கிறதுக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கான்னா, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு நல்ல ட்ரெஸ் எது தெரியுமா? கொல் புலி தோல் நல்ல ஆடை. தாரகாவனத்து ரிஷிகள் ஏவி விட்ட பலவிதமான பயங்கரமான அசுரர்களிலே ஒன்று புலி வடிவில் வந்தவன். அந்த புலியை புலித்தோலை அரைக்கு அசைத்து என்று நாயன்மார்களும் சொல்லுகிறார்கள். என்ன, புலியை கொன்று அதன் தோலை உரித்து இடுப்பிலே ஆடையாக கட்டி கொண்டார் சிவபெருமான். கொல் புலித்தோல், இவரால் கொல்லப்பட்ட அந்த புலியின் தோல் நல்ல ஆடை. அது போர்மா, அவ்வளவுதான் உன்னுடைய சிவனாருக்கு உன்னுடைய கடவுளுக்கு கிடைச்ச நல்ல உடை, வேற பட்டு பீத்தாம்பரம் ஒன்றும் கிடையாது. தாயும் இல்லி தந்தை இல்லி, ஏன் இவர் நிலைமை இப்படி ஆகி போச்சு? அம்மா இல்ல அப்பா இல்ல பாவம், இவருக்காக கவனம் கொடுக்க இவரை கவனித்துக் கொள்வதற்கு அம்மா அப்பா இல்லை, தான் தனியன், அவர் தனியா இருக்கிறார், அனாதை பாவம், இப்படி இருக்கிறாரே என்று சொல்கிறாளாம் அந்த எதிர்கட்சிக்காரி. உடனே சிவபக்தி சொல்கிறாள், ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், தாயுமில்லி தந்தையிலி தான் தனியன். எங்கள் சிவபெருமான் தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவருக்கு. ஏன் தெரியுமா? அவர் தோற்றமும் முடிவும் இல்லாதவர். எல்லா உலகங்களுக்கும் அவர் ஆதி, ஆனாலும் அவருக்கு ஒரு ஆதி, அவருக்கு முன் ஒரு காரணம் என்று இல்லாதவர். அப்படி தாயுமில்லி தந்தையிலி தான் தனியன், அவருக்கு இணையாகவே யாரும் இல்லை, அவருக்கு மிக்கானவர் யார் இருக்க முடியும்? எனவே அவர் ஒருவரே இந்த உலகங்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி கொண்டு தன்னந்தனியாக தனியரசு செய்து கொண்டிருக்கின்றார், தான் தனியன். அப்படி இருந்தாலும் ஆயினும் காயில் அவர் காய்ந்தால் எரித்தால் என்னாகும்? உலகனைத்தும் கற்பொடிகான், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அண்ட சராச்சரம் முழுவதும் எரிந்து பொடியாகிவிடும், தெரிந்துகொள் என்று சொல்லுகிறாள் சிவபக்தன். இப்பொழுது சுவாமிஜி சொன்ன பிரார்த்தனைக்கு முதலில் வருவோம். உலகனைத்தையும் எரித்தான பிறகு எஞ்சி இருப்பவன் என் உயிர் தலைவன். உணவை இடையறாது எரித்து கொண்டிருக்கும் இவ்வுடலை சுடுகாடாக நான் உணரும் இயல்பை எனக்கு நீ கொடுத்தருள்வாயாக. இரண்டு கருத்துக்கள் இங்கே வருகிறது. இறந்த பிணத்தை எரிக்கின்ற சுடுகாடு தவிர ரெண்டு விதமான எரித்தல சொல்றான்னு சொன்னோம். நம்முடைய உடலை பற்றி அவர் சொல்லுவதை இப்பொழுது கேட்போம். உணவை இடையறாது எரித்து கொண்டிருக்கும் இவ்வுடலை, இந்த உடலை நீ எப்படி கருத வேண்டும்? சுடுகாடாக உணர வேண்டும். அப்படி உனக்கு இப்ப தெரியல, இந்த உலகம் இந்த உடல் வந்து ரொம்ப போஷிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு உனக்கு தோணுதுன்னு சொன்ன, இதை ஒன்னும் உன்னால சுடுகாடுன்னு தெரிஞ்சுக்க முடியலன்னு நீ பிரார்த்தனை பண்ணு கடவுள்கிட்ட. எனக்கு இந்த உடலை நான் சுடுகாடுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீ அருள் புரின்னு பிரார்த்தனை பண்ணு. இது நடந்த உன வினோதமான பிரார்த்தனையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சுவாமிஜியை தெள்ளத்திலே சொல்லிட்டார், ஏன் இந்த உடம்ப நீங்க சுடுகாடுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொல்றார், உணவை இடையறாது எரித்து கொண்டிருக்கும் இவ்வுடல், சுடுகாட்டிலே பிணம் இடையறாது எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த உடலிலே உணவு இடையறாது எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உணவு ஜீரணமாவதுங்கிறது என்ன? நம்முடைய வயிற்றில் உள்ள உஷ்ணம், இது நம்முடைய சாஸ்திரங்கள் ஜாட்டராகினி என்று சொல்லுகிறது. இந்த ஜாட்டராகினி, வயிற்றில் இருக்கக்கூடிய உஷ்ணமானது நாம் உண்ணுகிற உணவை செரிக்கின்றது, செமிக்கின்றது. அந்த ஜீரணம் நடைபெறுவதற்கு இந்த உஷ்ணம் தேவை. உஷ்ணம் தான் சக்தி, அந்த எரிப்பு திறன் தான் சக்தி. அதுதான் நமக்கு செயல் திறமாக நமக்கு உடம்புல அந்த உணவை எரித்த பிறகு சக்தியாக எடுத்து கொடுக்கப்பட்டு உடல் முழுவதும் பரவுகின்றது. அந்த சக்தியை கொண்டு நாம செயல் புரிகிறோம். அதனால உணவை எரிச்சு ஆகணும், அதுதான் ஜீரணம். ஜீரணம் நடக்கலைன்னா அது ரொம்ப உடலுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு. அதனால உணவை இடையறாது எரித்து கொண்டிருக்கும் இந்த உடல் சுடுகாடுக்கு சமம். சுடுகாடாக நான் உணரும் இயல்பை நீ எனக்கு கொடுத்தருள்வாயாக. அதை கொடுப்பதற்கு நீ சரியான ஆளு இறைவா. ஏன், உலகனைத்தையும் எரித்தான பிறகு எஞ்சி இருப்பவன் என் உயிர் தலைவன்.
சுடுகாட்டிலே பிணம் எரிகின்றது, உடலிலே உணவு எரிந்து சீரணிக்கப்படுகிறது. இறைவன் உலகனைத்தையும் எரிக்கின்றான். உலகனைத்தையும் எரித்தல் என்றால் என்ன? இறந்து போன உடல் இனி வாழ தகுதியற்றது, அது உண்மையில் அழிக்கப்படுகிறது, அது எரித்தல். உணவு எரிக்கப்படுகிறது, அங்கு அழிக்கப்படவில்லை, அதில் உள்ள சக்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறது, கழிவு வெளியேற்றப்படுகிறது. அப்போ இங்க எரித்தல் என்பது ஒரு மோசமான செயல் அல்ல, அழிவு செயல் அல்ல, ஒரு விதமான ஆக்கச் செயலே. உணவு எரிக்கப்படுவது என்பது உணவில் உள்ள சக்தி மட்டும் பிரித்தெடுக்கப்படுகின்றது, அதற்கு சக்தி வடிவான அக்னியை உஷ்ணத்தை கொடுத்து அந்த எரித்தல் வேலை, உணவை எரித்தல் வேலையை செய்கின்றோம். அடுத்தபடியான எரித்தல் என்ன? உலகனத்தையும் எரித்தான பிறகு உலகை எரிப்பது என்பது எப்படி? உலகுக்கு தீவிக்கிறது, வெளிப்பொருட்களுக்கு மற்றவங்களுடைய சொத்துக்கு தீவிக்கிறது சொல்லலைங்க. ஞான அக்னியினால் இந்த உலகை எரித்து விடு. இப்போ நமக்கு காட்சியில் என்ன தெரிகிறது? கண்ணை திறந்து பார்த்தா என்ன தெரிகிறது? கதவு, சவறு, ஃபேனு, பொருள், புஸ்தகம், கட்டில், அது இதுன்னு நமக்கு உலக பொருட்கள் தெரிகின்றன. விட்டு விட்டு வெளியில வந்தா மரஞ்செடி கொடிகள், பல கட்டடங்கள், நடமாடும் மக்கள், இதெல்லாம் தெரிகிறது. ஆனா இவற்றை பற்றிய உண்மை என்ன? இறைவனே இத்தனை தோற்றங்களில் விளையாடி கொண்டிருக்கின்றார், அதுவா நமக்கு தெரிகிறது? ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்களை வாங்க வாங்கங்கிற, பிடிக்கலன்னா ஓடி ஒளிரும், இல்ல திட்டுறோம். அப்போ விருப்பு வெறுப்போடு நான் நோக்கும் பொழுது இந்த உடல் நமக்கு ஒரு காட்சியை கொடுக்கின்றது. மனது இன்னும் கண்ணாடி வழியாக பார்க்கும் போது இந்த உலகம் ஒரு காட்சியை கொடுக்கின்றது. இந்த மனம் என்கிற கண்ணாடியை எடுத்துவிட்டு உலகை உள்ளபடி பார்த்தால் அங்கு இறைவன் ஒருவனே தென்படுவான். உலகாக தோன்றிக் கொண்டிருப்பது இறைவனே என்பது உள்ளத்திற்கு விளங்கும். அப்ப உலகை எரித்தல் என்பது உண்மையில் தீ வைத்து கொளுத்துவது அல்ல, ஞான அக்னியினால், ஞான சுடரினால், ஞான ஒளியினால் உள்ளதை உள்ளபடி காண்பது. இப்பொழுது தோற்ற பொருட்களாக புறத்தோற்றத்தில் இந்த உலகம் தென்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பின்னணியில் இருப்பவன் ஆண்டவன். அந்த உண்மையை உணர்வதுதான் உலகை எரிப்பது. இதை சிவபெருமான் என்ன பண்ணுகிறாரா? நெற்றிக்கண்ணை திறந்து எல்லாம் எரித்து விடுகிறார்னு சொல்றோம். காமனை எரித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெற்றிக்கண் என்பது ஞானக்கண், அறிவு கண், உள்ள தெளிந்த உள்ளம், ஆசைகள் அற்ற உள்ளம், பற்றுதல் நீங்கிய உள்ளம், சுயநலம் இல்லாத உள்ளம். சுயநலம் இல்லாத, பற்றுதல் நீங்கிய, ஆசைகள் அற்ற தெளிந்த மனதை கொண்டு இந்த உலகை நோக்கும் பொழுது அது தெய்வமாக தென்படும், உண்மை விளங்கும். இதுதான் உலகனத்தையும் எரித்தான பிறகு இறைவன் எஞ்சியிருக்கிறான் என்று சொல்வதன் பொருள். அப்ப உலகை எரிப்பது என்பது பிணத்தை சுடுகாட்டில் எரிப்பது போல் அல்ல, அல்லது உடல் உணவை எரித்து சக்தியாக எடுத்துக்கொள்வது போல் அல்ல. இரண்டிலும் உயர்ந்ததாய், இரண்டிலும் மாறுபட்டதாய், ஞானத்தினால் அறியாமை திரையை எரித்து நீக்கி விலக்கி உள்ளதை உள்ளபடி உலகை இறைவனாக காணுவது. எனவே உலகு அனைத்தையும் எரித்தான பிறகு எஞ்சியிருப்பது என்னுயிர் தலைவன்கிற இறைவன். நமக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கணும்? என் உயிர் நாயகன், அந்த ஒரு அன்பு பிணைப்போடு நினைக்கணும். நம்முடைய மனைவி, மக்கள், உலக உறவுகள் எல்லாம் அப்படி அன்போடு நினைக்கிறோம் இல்லையா? அந்த அன்பு பன்மடங்கு உயர்ந்ததாய் தூயதாய் இறைவனிடம் கொடுக்கப்பட வேண்டும். என்னுயிர் தலைவன். எனவே உலகனைத்தையும் எரித்தான பிறகு எஞ்சியிருப்பவன் என்னுயிர் தலைவன். அதனால நீ என் உயிர் தலைவன் என்பதை உணர்ந்து, என் உயிர் தலைவனாகிய இறைவா, உன்னை காணும் பொருட்டு உலக காட்சியை ஒதுக்கி வைக்க எனக்கு சக்தி கொடுப்பாயாக, ஞான அக்னியை என்னுள் முட்டுவாயாக என்ற பிரார்த்தனையாக இன்றைய செய்தியை நமக்கு கொடுக்கின்றார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்த மகாராஜ் அவர்கள். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாய்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.